அப்போ உங்கள் வயசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்காரங்களுடைய குணநலங்கள் தாங்க. எதுக்கு இந்த குணநலங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யார் கேரக்டர் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வந்து பழகணும்னு வச்சிங்கன்னா, அவங்களுடைய நட்பு தொடர்ந்தே இருக்கும், அவங்களுடைய இணைந்து செல்ல முடியும். எல்லா விஷயத்திற்கும் வந்து அவங்க ராசி நமக்கு எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுட்டு, நமக்கு ஆகாத ராசியாக இருந்தால் கூட அவங்களோட குணநலங்கள் தெரிஞ்சிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்து கொள்ள முடியுங்க. இவங்க இப்படித்தான் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பழக முடியும். அதுதாங்க விஷயம். அடுத்தபடியாக பார்க்கும்போது இப்போ நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுடைய கேரக்டர் பற்றி பேசுகிறோம். விருச்சிக ராசிகளுடைய கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கொஞ்சம் பயந்த சுபாவங்க. ஆனால் அவங்க வெளியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தைரியமாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார வந்து அவங்க கொஞ்சம் பயந்த சுபாவம் தான். அடுத்தபடியாக அவங்க பார்த்திங்கன்னா, அவங்க வந்து பிறந்த ஊரை விட வெளியூரோ அல்லது வெளிநாட்டிலேயே இருந்தாங்கன்னா மிக சிறப்பாக இருப்பாங்க. அடுத்தது வந்து அவங்க வந்து பழகிறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசுகிறதோ இது பேசும்போது ஹட் பண்ண மாதிரி பேசிடுவாங்க. அதாவது தேர் எப்படி வந்து கொட்டி கொட்டி பேசுவோம் இல்லையா, டக்குன்னு அது மாதிரி. ஆனால் அவங்க வந்து ஒரு சிலர் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து சூப்பரான டைப்பாக இருப்பாங்க. அது நிறைய தெரிஞ்சுக்காமல் அவங்க பேசுகிறத மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அது ஹட்டாக அவங்க பேசுகிற விதம் அப்படின்வாங்க இல்லையா, சொல்கிற விதத்தை வந்து கொஞ்சம் அவங்க மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க. அதே மாதிரி அவங்க விருச்சிக ராசிக்காரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பழகணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து தன்மையை மாற்றிக்கலாங்க. அப்படி பார்க்குறச்ச விருச்சிக ராசிக்காரங்க நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் வெளியே வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் கெத்தாக இருப்பாங்க. ப்ளஸ் வந்து வெளியில் கொஞ்சம் ஹார்டாக தெரிஞ்சாலும் ஆனால் பழகினீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் நேச்சரான ஒரு கேரக்டர் தான் விருச்சிக ராசிக்காரங்க. ப்ளஸ் வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கேட்டு நட்சத்திரம், அனுஷம், இந்த நட்சத்திரக்காரங்கெல்லாம் வந்து எப்படி இருப்பாங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்தை பொறுத்த வந்து கொஞ்சம் கேரக்டர் கொஞ்சம் மாறுங்க. இப்போ கேட்ட நட்சத்திரக்காரங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ஏதோ வேலைக்கு போகிற இடமா இருந்தாலும் சரி, யாருக்கு அதாவது மார்க்கெட்டிங் லைனில் அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க கேட்ட நட்சத்திரக்காரங்க விருச்சிக ராசியில். அதே மாதிரி அனுஷ நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறி தாங்க. அது மட்டும் அவங்க விட்டுட்டாங்கன்னா அவங்க எக்ஸலண்ட்டாக ஆகிடுவாங்க அந்தளவுக்கு. அதே மாதிரி விசாக நட்சத்திரம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திமிராக இருப்பாங்க. திமிர் மீன்ஸ் கொஞ்சம் பார்க்குறதுக்கு தனக்கு சுயமரியாதையை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் அவங்களா மற்றவங்க வந்து இறங்கி பழகணும்னு எதிர்பார்ப்பாங்க. இது மாதிரி விஷயம்னா வந்து விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரக்காரங்க இப்படி தாங்க இருப்பாங்க. ஸோ இது மாதிரி விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டு அவங்கள ஹேண்டில் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி தொழில் அப்படி அமையும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டாக்டராக இருக்கிறதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு ராசிங்க. இவங்க பொதுவாக வந்து விருச்சிக ராசிக்காரங்க இந்த என்ன லைன்னா, இந்த நூல் சொல்லுவாங்கள்ல, பருத்தி வியாபாரம், நூல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, அப்புறம் மெடிசன்ஸ் லைனில் இதெல்லாம் அவங்க விட்டாலும், ஈவன் வந்து ஸ்போர்ட்ஸ் லைன்லலாம் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்க வந்து உடம்பு நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ராசியாக வந்து விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. உங்கள் ராசியோட இது வந்து நீர் ராசினால நிச்சயமாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்புடைய மனிதர்களோ அல்லது வெளிநாட்டுக்காரங்களோ அல்லது இது மாதிரி இருக்கவங்க அவங்க ரொம்ப ஆதாயம் பெறக்கூடிய ஒரு ராசியாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மேட்ச் ஆவாங்க. ப்ளஸ் வந்து அவங்களுடைய ராசிக்கு இரண்டாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த தனஸ்தானம்லாம் பார்க்குறச்ச பார்க்கும்போது பொதுவாகவே அவங்க கொஞ்சம் கருமையாக தான் இருப்பாங்க. அதை சிக்கனமாக இருப்பாங்க. அதை கருமின்றதை விட சிக்கனம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எது தேவையோ அதுக்கு மட்டும் தான் அவங்க செலவு பண்ணுவாங்க. தேவையில்லாத விஷயத்துக்குலாம் அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சும் பொழுது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்க முடியுங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுடைய கேரக்டர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதன்படி நம்ம அவங்களோட பழகும்பொழுது நம்ம பேசும்பொழுது அவங்களோட கேரக்டர் எப்படின்னு தெரியும் பொழுது நிச்சயமாக அவங்களோட நட்பு நமக்கு நீடிக்குங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்பு மூவிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க.